காலி பணியிடங்களை தகுதியானவர்களை கொண்டு நிரப்பிடவும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒதுக்கும் பணத்தை முறையாக செலவு செய்து திட்டங்களை நிறைவேற்றவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்க உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. அப்போது கல்வியில், வேலைவாய்ப்பில், சமூக பொறுப்புகளில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கடமையை ஆற்றுமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். மேலும் வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு, மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி, குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர், அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்தர மருத்துவம், எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம், உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்தர வாழ்க்கை தரம், அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம் ஆகிய 7 இலக்குகளை 10 காலத்தில் எட்டிட மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் ஒத்துழைப்பு அரசுக்கு அவசியம் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். நியாய விலைக்கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் சுத்தமாகவும் தரமாகவும் இருப்பதை உறுதி செய்திட வேண்டும் எனவும், மக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும், நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் உத்தரவுகளை கவனச்சிதறல் இல்லாமல் நடைமுறைப்படுத்தவும் ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர், காலி பணியிடங்களை தகுதியானவர்களை கொண்டு நிரப்பிடவும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒதுக்கும் பணத்தை முறையாக செலவு செய்து திட்டங்களை நிறைவேற்றவும் அறிவுறுத்தியுள்ளாா்.